இந்நாட்களில் நம்மில் பலருக்கு COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்து அதன் விளைவுகளிலிருந்து இன்னும் முழுமையாக இயல்புக்கு மீளாத ஒருவரை பற்றி தெரிந்திருக்கும். அவர்கள் தமக்கு சோர்வு, மூச்சு திணறல், கவனம் செலுத்த இயலாமை, மார்பு மற்றும் மூட்டுகளில் வலி மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பதாக விவரிக்கக்கூடும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர்கள் நீண்ட கோவிட் அல்லது பிந்தைய கடுமையான COVID-19 நோய்க்குறியின் மூலம் என்ன நேரும் என்பதை விபரிக்கின்றார்கள் என்று நாம் எண்ணலாம். ஆனால் நீண்ட கோவிட் என்றால் என்ன? கடுமையான COVID-19 தொற்றுக்கு பிறகு தொடரும் அல்லது உருவாகும் அறிகுறிகள் மற்றும் பாதிப்புகளை விபரிக்க நீண்ட கோவிட் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. அதிகாரப்பூர்வமாக உங்கள் உடல் COVID-19 தொற்றிலிருந்து மீண்ட பிறகும் இந்த அறிகுறிகள் சில வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை கூட நீடிக்கலாம். மேலும் என்னவென்றால், நீண்ட கோவிட் தொற்று என்பது ஆயிரக்கணக்கான நோயாளிகளிடையே காணப்படும் 200 மேற்பட்ட அறிகுறிகளின் தொகுப்பு என்பதால் இது குறிப்பாக வரையறை செய்ய முடியாத அனுபவமாக விளங்குகின்றது. ஆனால் அனைத்து கோவிட் நோய் தொற்றாளர்களுக்கும் பொதுவானது என்னவென்றால், இந்நிலை நாளாந்த எளிய பணிகளை செய்ய முயற்சிக்கும் போது கூட சிரமத்தை உண்டு பண்ணி ஒரு சாதாரண வாழ்க்கையை மிகவும் கடினமாக மாற்றிவிடுகின்றது. எனவே ஒருவர் நீண்ட கோவிடுடன் போராடுகையில் அவர்களின் பராமரிப்பை எவ்வாறு கவனிப்பது? நோயாளிகள் அறிகுறிகளின் முழு அளவையும் தீவிரத்தையும் புரிந்து கொள்ள உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என மருத்துவ அதிகாரி டாக்டர் புர்ஹானுதீன் ஹம்சா கூறுகின்றார். இதை செய்த பின் உங்கள் தனிப்பட்ட நீண்ட கோவிட் சிகிச்சையை தொடங்க ஒரு சிறந்த வழி உடற்பயிற்சி ஆகும். நீண்ட கோவிட் நோயாளிகளுக்கு நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது வரவேற்கத்தக்கது. இது அசைவின்மையால் ஏற்படும் மாரடைப்பு மற்றும் இரத்தம் உறைதல் போன்றவற்றிற்கான அபாயத்தை கட்டுப்படுத்த உதவும். மற்றொரு முக்கிய அம்சம் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதாகும். ஆராய்ச்சியின்படி நீண்ட கோவிடுடன் வாழும் மக்கள் தடுப்பூசி போடப்பட்ட பிறகு தங்கள் அறிகுறிகளிலிருந்து மீண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு நீண்ட கோவிட் நோயாளினது நிலையும் ஒன்றில்லை என்றாலும், தடுப்பூசியானது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது வைரஸால் மீண்டும் பாதிக்கப்படும் அபாயத்தையும் நீண்ட கோவிட் தொடரும் அபாயத்தையும் வெகுவாக குறைக்கின்றது. உங்களை பற்றி கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வது இறுதி முக்கிய படியாகும். போதுமான ஓய்வு, போதிய அளவு நீர் பருகுதல், ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது, நீங்கள் விரும்பும் விடயங்களை செய்வது மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது போன்றவை இந்நேரத்தில் முக்கியமானவையாகும். மன மகிழ்ச்சியை தரும் செயற்பாடுகளும் மற்றவர்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவும் அன்பும் நீண்ட கோவிட் காலத்தில் அதிகரிக்கும் என்று அறியப்படும் கவலை மற்றும் மனசோர்வின் தாக்கங்களை கட்டுப்படுத்த உதவும். நீண்ட கோவிடுடன் வாழ்வது உடல் மற்றும் உள ரீதியான போராட்டமாக இருப்பதால், பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய உதவுவதற்கான ஆக சிறந்த வழி அவர்களின் பயணத்தில் தனியாக இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதே ஆகும்.